கைனமெட்டிக்ஸ் டாபிக்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின், நீங்க சொல்லலாம். ஏ பாடி மூவ்ஸ் வித் ரிட்டார்டேஷன் வென் இட் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வருமா இல்லை ட்ரூன்னு வருமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் இது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கும் பாருங்க, ஏ பாடி மூவ்ஸ் வித் ரிட்டார்டேஷன் வென் இட் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வோர்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிக்கலி அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் தானே ஆக்ட் ஆகுது. அப்போ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா இட் மூவ்ஸ் வித் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டின்னு வரும். அதனால வந்து ரிட்டார்டேஷன் அப்படின்றது ட்ரூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரூன்னு எடுத்துப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப், ஆன் ரீச்சிங் மேக்சிமம் ஹைட் இட்ஸ் வெலாசிட்டி பிகம்ஸ் ஜீரோ அப்படின்னு இந்த செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா வந்து என்ன ஆகும்னா, இந்த அப்வோர்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும், வெலாசிட்டி டிக்ரீஸ் இன் வெலாசிட்டில மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு மேக்சிமம் ஹைட் வரும்போது, அதாவது மேக்சிமம் ஹைட்ன்றது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஒன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அது ஃபர்தராக மேலே போக முடியாது. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து எந்த பாயிண்ட்ல ஜீரோ வருதோ அங்கே தான் வந்து நமக்கு மேக்சிமம் ஹைட்டாகவே இருக்கும். ஸோ அதை ரிவர்ஸில் எப்படி சொல்லலாம், மேக்சிமம் ஹைட்ல வந்து வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு சொல்லணும். வெலாசிட்டி டைம் கிராஃப், இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, வெலாசிட்டியை வந்து நம்ம ஒய் ஆக்சஸில் எடுத்துக்கலாம், எக்ஸ், அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃப், ஓகேங்களா, டைமை வந்து எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கிராஃப் வந்து சும்மா இப்படி வரையலாம். ஏரியா அன்றது கிராஃப் பாருங்க, ஏரியா அன்றது கிராஃப் என்ன வரும், ஏரியா அன்றது கிராஃப் ஈக்குவல் டு லெங்த் இன்டு பிரெத், லெங்த் வந்து டைம்னு வந்திருக்கு, பிரெத் வந்து வெலாசிட்டின்னு வந்திருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஏரியா வந்து வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தெரியும் இல்லையா, இதுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டின் டைம் தானே வருது. ஸோ வெலாசிட்டின் டைம்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ன வருது பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, அப்போ ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஃபோர் பாருங்க, இஃப் ஏ பாடி மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கொயர் ஆஃப் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாடி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் டைம் டேக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருமா இல்லை ஃபால்ஸ்னு வருமா? இப்போ வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோன்னு வருது. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டின்ட்டு டைம்னு எடுத்துக்கலாம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டதுனால அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் தானப்போ வந்திருக்கு, ஆனால் இங்கே ஸ்கொயர் ஆஃப் டைம் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் வரணும். ஸோ தட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட், வென் டூ பால்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாசஸ் ஆர் த்ரோன் வெர்டிக்கலி அப்வோர்ட் வித் தி சேம் இனிஷியல் ஸ்பீட் தி ஹெவியர் பாடி ரைசஸ் டு கிரேட்டர் ஹைட் தேன் தி லைட்டர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு பாடி டிஃப்ரெண்ட் மாசஸை நம்ம த்ரோ பண்ணுறோம் வெர்டிகலி அப்வோர்ட் வித் சேம் இனிஷியல் ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெவியர் பாடி ரீச்சஸ் ஹையர் தேன் தி லைட்டர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச்சடு பை தி பாடிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கப்பா, யூ ஸ்கொயர் பை டூ ஜி, யூ ஸ்கொயர் பை டூ ஜின்னு வரும். ஜி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், யூ வந்து என்ன சொல்கிறாங்க, இனிஷியல் ஸ்பீடு வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச்சடு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஏன்னா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், மாஸை பொறுத்து கிடையாது. ஸோ அப்போ ஹைட் ரீச்சடு பை போத் பாடி சேம் இனிஷியல் ஸ்பீட் சேம் ஜி, ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி சேமாக இருக்குதுனால ரெண்டுமே சேம் ஹைட்டு தான் ரீச் ஆயிருக்கணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கப்பா, சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி வென் ஏ பாடி, அதாவது நல்லா பாருங்க, சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி வென் ஏ பாடி மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், எதாவது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம், வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, அதாவது வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, சரிங்களா, யூ பிளஸ் ஏடின்னு. அடுத்து வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு இருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வி ஸ்கொயர் மைனஸ், இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎஸ். இது எல்லாமே நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனுக்கும் யூஸ் பண்ணலாம்.
அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருந்தா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால வெலாசிட்டி தாங்க யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஆக்சலரேஷன் ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ இருந்தால் தான் யூஸ் பண்ண கிடையாது. ஆக்சலரேஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க யூனிஃபார்ம் மோஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க, அதனால சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆக்சலரேஷன் ஆகிறதுக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் போகிறதுக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செவன்த் ஸ்டேட்மெண்ட், தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, நல்லா பாருங்க, தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் எவ்ரி சக்சசிவ் செகண்ட்ஸ் இஸ் தி சேம் சொல்லியிருக்காங்க. தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் எவ்ரி சக்சசிவ் செகண்ட்ஸ் இஸ் தி சேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்? அப்போ தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் எவ்ரி சக்சசிவ் செகண்ட்ஸ் இஸ் தி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த பார்த்தோம்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடி வந்து ஆக்சலரேஷனில் போகும். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகும். ஃப்ரீலி ஃபாலிங் பாடி எப்படி இருக்கும்னா வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகும். ஒவ்வொரு என்ன ஆக்சலரேஷனில் போகும், அண்டர் ஆக்சலரேஷன் போனால் வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகும். அப்போ வெலாசிட்டி கூட்டிகிட்டே போச்சுன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்ரி ஒன் செகண்ட் கூட்டிகிட்டே போகணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் எவ்ரி சக்சஸிவ் செகண்ட் இஸ் தி சேம் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்ரி சக்சஸிவ் செகண்ட் சேமாக இருக்கும்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேமாக இருந்திருக்கணும்னா வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்டாக இருந்தால் தான் எவ்ரி செகண்டில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கான்ஸ்டண்டாக இருந்திருக்கும். ஆனால் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு வந்து ஆக்சலரேஷன் ஜி தானே, அதனால வெலாசிட்டி இதனால என்ன ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்ரி ஒன் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ தப்பு. இந்த செவன்த் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா?